ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து யூடியூப் வீடியோஸுக்கு எப்படி தம்ப்னெயில் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போடும், மறக்காமல் வந்து தான் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் தம்ப்னெயில் செட் பண்ணுறதுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதே செட் பண்ணலாம், இல்லை அப்லோட் பண்ண வீடியோக்கும் வந்து தான் செட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போதே எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போதே கீழே டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அந்தமாரிலாம் வந்து ஆட் பண்ணுவோம். அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா வீடியோட கார்னரில் நமக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு இமேஜ் மாதிரி வந்து ஒரு சிம்பிள் இருக்கும், இங்கேயும் வந்து நம்ம வந்து தம்ப்னெயில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்போ வந்து நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதை கிளிக் பண்ணுவோன்னே நம்ம வந்து கேலரிக்கு போவோம். கேலரியில் வந்து நம்ம எடிட் பண்ணி வச்ச தம்ப்னெயில் வந்து இருக்கும். நீங்கள் உங்களோட தம்ப்னெயில் வந்து நான் செலக்ட் பண்ணீங்க. தம்ப்னெயில் சைஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 16:9 இந்த ரேஷியோவில் தான் வந்து எடிட் பண்ணோம். அதனால் பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணும்போதே சைஸ் வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிங்க. இப்போ நம்மளுக்கான தம்ப்னெயில் வந்து செட் பண்ணியாச்சு. மேலே வந்து டன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோட தம்ப்னெயில் வந்து ரெடி, அப்போதான் செட் ஆகிடும். நீங்கள் சிம்பிளாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது இப்படி வந்து தம்ப்னெயில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து வீடியோ அப்லோட் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து தம்ப்னெயில் செட் பண்ணல ப்ரோ, இப்போ வந்து தம்ப்னெயில் செட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த வீடியோக்கு வந்து தம்ப்னெயில் செட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு நேரம் 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட யூடியூப் ஸ்டுடியோவில் எப்படி இருக்குமோ அப்போ நான் மொபைலில் தான் சொல்லிட்டு இருக்கேன், அத்தனை குரோமில் கிடையாது, நார்மலாக யூடியூப் ஸ்டுடியோக்கும் இந்த யூடியூப் ஆப்லையும் ரெண்டுமே வந்து சேம் தான். இப்போ வந்து சிம்பிளாக நீங்கள் ஈஸியாக வந்து மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிங்க. அதில் கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து சேஞ்சுன்னு சொல்லிட்டு வந்து கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வச்சு கிளிக் பண்ணி நம்மளோட ஓன் தம்ப்னெயில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் சைடில் காட்டுது அப்புறம் அது என்னன்னா கஸ்டமைஸாக நீங்கள் உங்கள் வீடியோவில் ஒரு 4-5 தம்ப்னெயில் வந்து யூடியூபே வந்து செலக்ட் பண்ணி காட்டும், அந்த தம்ப்னெயில் வந்து சைடில் இருக்கும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுங்க. பட் நம்ம ஓனாக எடிட் பண்ணி வைக்கிறது தான் நல்லாயிருக்கும், அதனால் நம்ம வீடியோக்கு நம்ம தம்ப்னெயில் தான் வந்து செலக்ட் பண்ணோம். இப்போ வந்து நான் பிடிச்ச தம்ப்னெயில் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே டன்னுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோட தம்ப்னெயில் வந்து செட் ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து வீடியோட தம்ப்னெயில் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.